எவரிஸ் குக்கிங் மெத்தடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம மட்டன் எலும்பு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் செஞ்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கோங்க. பேலீஃப் அதாவது இலை, பிரியாணி இலை, ஏலக்காய் ஒன்றே ஒன்று, கொஞ்சமாக ஸ்டார் அனனாஸ் அதாவது அன்னாச்சி முக்கு, அப்புறமா பட்டை, இது வந்து கிராம்பு ஒரு 7-8 கிராம்பு போட்டிருக்கேன், ஒரு 4-5 மிளகு முழு மிளகு, கொஞ்சமாக சோம்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது வந்து தக்காளி ஒரு 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட. அப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் மட்டன் வாங்கும் போது நல்ல மார்கண்ட எலும்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் வாசனைக்காக நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு காரம் எல்லாம் வாசனைக்கு எல்லாமே. இது வந்து தனியாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது வந்து சூப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா தின் சூப்பாக வேணுமா இல்லை திக் சூப்பாக வேணுமான்னு பார்த்து ஊற்றிக்கோங்க. மட்டன் நல்லா இந்த தண்ணியில் நல்லா வேகணும். ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மட்டன் வேகணும் உங்கள் குக்கரை பொறுத்து இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஃபைனலாக இதில் நீங்கள் வேணால் கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த சூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு ஜுரம் அடித்து விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து வாய்க்கு ஒன்றுமே பிடிக்காத மாதிரி இருக்கும். அப்போ வந்து உடம்பு தெம்பு வர்றதுக்காக அந்த வளவளன்னு இருக்க உடம்புக்காக நீங்கள் இதை சாப்பிடுவாங்க. கட்டாயமாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.